வணக்கம். ஜேஜேஸ் ரெசிபீஸில் இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. என்னோடய வியூவர்ஸ்லாம் மட்டன் சாப்ஸ் செய்கிறது எப்படின்னு கேட்டிருந்தாங்க, குறிப்பாக எல்வின்கிறவர் கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் நான் இன்றைக்கி மட்டன் சாப்ஸ் செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், சோம்பு, சீரகம், மிளகு, கரம் மசாலா தலா அரை ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், தயிர் 2 ஸ்பூன், அரை மூடி எலுமிச்சை சாறு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் சாப் செய்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு மட்டனை நல்லா அழகாக கட் பண்ணி தருவாங்க. நான் 1/2 கிலோ மட்டன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ மட்டனோட தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு மட்டனுக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. நாம் எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் மட்டன் கூட சேர்த்துக்குங்க. இப்போ மசாலா பொருட்களை மட்டனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. இப்போ மசாலா நல்லா மட்டனோட மிக்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஒரு மணி நேரம் ஊற வைங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மட்டன் பீஸஸை அதில் சேர்த்துக்குங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது, ஏன்னா நமக்கு மட்டன் வெந்து ட்ரையாக வரணும். அதனால் நாம் மட்டன் ஊற வச்சுருக்கிற தண்ணி அதில் இருக்கும் கொஞ்சம், அதை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கிட்டால் போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஊற்றிக்குங்க. ஊற்றி மட்டனை நல்லா கிளறி விடுங்க. மூடி ஒரு 4 விசில் வைங்க, போதும், வெந்துடும் மட்டன் நல்லா. வாங்க மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நமக்கு மட்டன் ட்ரையாக வேணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு வேக வச்சுக்குங்க. இப்போ மட்டன் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ட்ரை ஆயிடுச்சு. 2 முட்டை எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ 2 முட்டையை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்குங்க. ஒரு ஸ்பூனை வச்சு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நல்லா கலக்கிக்குங்க. மிளகுத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. உப்பு அதிகம் சேர்த்துடாதீங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் எடுத்து முட்டையில் நல்லா நினச்சி ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ மட்டனை முட்டையில் நினச்சி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் மட்டனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மட்டன் பீஸஸை ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேருங்க. அடுப்பை ரொம்ப எரிய வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. ஏன்னா மட்டன் ஏற்கனவே வெந்தது தான். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க. மட்டன் நல்லா பொறிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்குங்க. பாருங்கள், சூப்பரான மட்டன் சாப்ஸ் நமக்கு இன்றைக்கி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.